உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலியோ அந்த அளவிற்கு துரதிர்ஷ்டசாலி என்பதை இன்று உணர்கிறேன். 41 ஆண்டுகள் பந்தம் எனக்கும் அவருக்குமானது. 78 நான் அவரை சந்தித்தேன். ஏணிப்படிகள் என்கிற படத்திலே அவர் திரைக்கதை வசனம் எழுதினார். சேது மாதவன் அவர்கள் தயாரித்த படம், பி மாதவன் அவர்கள் இயக்கிய படம், தேவராஜ் மோகன் அவர்கள் அசோசியேட்டாக வேலை செய்த படம். நான் உதவியாளனாக என்னுடைய திரைப்படத்துறையில் முதல் அடியெடுத்து வைத்த படம் ஏணிப்படிகள். எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இனியாவது திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் இறக்கும் போது தயவு செய்து எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான இடத்தில் அந்த மரணத்திற்கான அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய உதவி இயக்குநர்கள் அந்த பள்ளிக்கரணை ஏரியா எங்கிருக்கிறது என்று தெரியாமல் அல்லாடி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். கண்டுபிடிக்க முடியாமல் தூரம் தொலைவு, அதனால் மிகச் சிரமங்கள் இருந்தது. இதையே திரைப்படத்துறை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இனி ஒரு நிகழ்வு நடக்கிற போது நாம் எல்லோரும் ஒன்று கூட, அது சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை துக்கமாக இருக்கட்டும், ஒரு பொதுவான இடம் இருந்து இவருடைய இந்த உடல் அங்கே நம்முடைய உதவி இயக்குநர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய மனக்கவலையாக இருந்தது. ஏனென்றால் நான் சும்மா சம்பிரதாயத்துக்காகவோ சடங்குக்காகவோ இல்லை பேச்சுக்காகவோ சொல்லவில்லை. உதவி இயக்குநர்களை மதித்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இந்த ஒரு படம் வெற்றி பெற்றுவிட்டால் வெள்ளி விழா 100வது நாள் என்றால் அப்பொழுதெல்லாம் குடம், வாட்ச், டிஃபன் பாக்ஸ் இப்படித்தான் உதவி இயக்குநர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். மேடையில் எல்லோரும் அந்த பரிசு கடிதத்தை வாங்கி கொண்டிருக்கிற போது உதவி இயக்குநர்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு அந்த கிடைக்கிற குடத்தையோ டிஃபன் பாக்ஸையோ ஒரு கை கடிகாரத்தையோ வாங்கி கொண்டு வருகிற நிலை இருக்கும். ஆனால் அதை முதன் முதலில் மாற்றியவர் எங்கள் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். உதிரி பூக்கள் வெள்ளி விழாவின் போது தயாரிப்பாளரோடு அவர் ஒரே குரலில் சொன்னார், உதவி இயக்குநர்கள் மூவருக்கும் எனக்கு எப்படி கேடயம் கொடுக்கிறீர்களோ அது போலவே கேடயம் கொடுக்க வேண்டும் என்று. அந்த வெள்ளி விழா கேடயம் இன்னும் என் வீட்டில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நாள் கூட அவர் வாங்க போங்க என்கிற அந்த மரியாதையோடு தான் பேசியிருக்கிறாரே தவிர வா போ என்று கூட அழைத்ததில்லை. அந்த அளவிற்கு மிக மிக நாகரிகமாக உதவி இயக்குநர்களை நடத்துகிற பாங்கு. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், என்னுடன் பணி செய்த மற்ற உதவி இயக்குநர்கள் அந்த படப்பிடிப்பு நேரத்திற்கு மட்டும்தான் வர முடியும். நான் மட்டும் அவருடன் திரைக்கதை வசன உதவியாளராகவும் இருந்ததால், காப்பிரைட்டராகவும் இருந்ததால், அவர் எங்கு போனாலும் நான் கூடவே செல்வேன். அந்த ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை எனக்கு கிடைத்ததால் அவருடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருடைய அந்த நுட்பமான அந்த அறிவை, திறமையை, ஆற்றலை என்னால் உணர முடிந்தது. நாமெல்லாம் இன்று பெரும் பொருட்செலவில் பல படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், சாதாரண 2C கேமரா, ரொட்டேட்டிங் ஐபிஎஸ் இல்லாத ஒரு கேமரா, பெரிய
முன்னேற்பாடுகளுடன் கூடிய ஒரு கிரேனோ இல்லை இப்போ இன்றைக்கு இருக்கிற ஹெலிகேமோ இந்த மாதிரி எந்த வசதிகளும் இல்லாத நேரம் நாகரா கூட உபயோகப்படுத்தாமல் நாகரா கூட கிடையாது மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றங்கரையில் மிக குறுகிய நாட்களில் படமாக்கப்பட்ட படம் உதிரிப்பூக்கள் ஒரு பியானோ டைப்பில் டேப் ரெக்கார்டர் இருக்கும் அதை நான் என் ஷோல்டரில் போட்டுக்குவேன் இன்னொரு கையில் பேட் இருக்கும் எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வசதி என்றால் மதுமாலினி இந்தியிலே பேசுவார் விஜயன் மலையாளத்திலே கலந்து பேசுவார் சுந்தர் அதே மாதிரி கன்னடத்திலிருந்து வந்திருந்தார் கன்னடத்திலிருந்து அஸ்வினி வந்திருந்தார் சரத்பாபு தெலுங்கு பேசுகிறவர் இப்படி எல்லோரையும் அழகாக தமிழ் பேச வைத்து அந்த படம் எடுக்கப்பட்டது அதே மாதிரி அவர் வந்து ஒரு முதலாளித்துவத்தை ஒரு நாளும் ஆதரித்தவர் இல்லை தயாரிப்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாரே ஒழிய புதிய புதிய தயாரிப்பாளர்களையும் உருவாக்கினார் பல பேருக்கு தெரியாது உதிரிப்பூக்கள் அந்த தயாரிப்பாளருக்கு முதல் படம் அவர் கீதா சித்ரா என்ற நிறுவனத்திலே அவர் தயாரிப்பு நிர்வாகி பிறகு காளி என்கிற ரஜினி சார் நடித்த படத்திலே அவர் தயாரிப்பு நிர்வாகி அமரர் தேவர் அவர்கள் இறந்தபோது இவருடைய முள்ளுமலரும் படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் ஒரு வாரம் சரியாக போகவில்லை அதனால் இவரை யாரும் மதிக்கவில்லை அந்த சமயத்தில் தேவர் அவர்கள் இறந்து விட்டார் இவர் எத்தனையோ பேரிடம் எப்படியாவது கோயம்புத்தூர் சென்று தேவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் ஏன்னா தேவர் கதை இலக்காவிலே மாறா கலைஞானம் துய்யவன் இவர்களோடு பணியாற்றியவர் எப்படியாவது போக வேண்டும் என்று நினைக்கிற போது அங்கே எங்கே பாடி எடுத்து விடுவார்களோ அடக்கம் செய்து விடுவார்களோ என்ற அவசரத்தில் ஒரே ஒருவர் தான் முன் வந்தார் 3040 என்கிற ஒரு அம்பாசிடர் கார் எடுத்துக்கொண்டு அவரே நானே ஓட்டுகிறேன் வாருங்கள் மகேந்திரன் என்று அழைத்து கொண்டு போனார் அங்கே போய் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாத்தேவர் அவர்களுக்கு 78 அஞ்சலியை செலுத்திவிட்டு வந்தவுடன் இங்கு பார்த்தால் முள்ளுமலர் முகம் என்று ஓடத் தொடங்கிவிட்டது கடைசி நேரத்தில் ஏகப்பட்ட தயாரிப்பாளர்கள் செக்கு கொண்டு வராங்க மாலை அத்தனை பேர் படையெடுக்கிறார்கள் ஆனால் உதிரிப்பூக்கள் படத்திற்கு இவர் தேர்ந்தெடுத்த தயாரிப்பாளர் கஷ்டமான நேரத்திலே வெற்றி பெறாத நேரத்திலே எந்த ஒரு தயாரிப்பு நிர்வாகி உதவினாரோ அவரை தயாரிப்பாளராக்கினார் உதிரிப்பூக்கரின் தயாரிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஒரு தயாரிப்பு நிர்வாகி அதுபோலவே உங்களுக்கெல்லாம் தெரியாத இன்னொரு உண்மை இதுபோல் ஊடகத்துறையில் இருக்கிற மாலை முரசிலே வேலை செய்த கணேசன் என்பவரை மிட்டி படத்தின் தயாரிப்பாளராக்கினார் அதுபோலவே பத்மினி பிக்சர்ஸில் ஏகப்பட்ட படங்கள் பிஆர் பந்துல் காலம் தொடங்கி வேலை செய்த ஒரு தயாரிப்பு நிர்வாகி தட்சிணாமூர்த்தி என்பவரை நண்டு படத்திலே தயாரிப்பாளராக்கினார் இப்படி அவர் மிகச்சிறந்த ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிச சித்தாந்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலேயே கடைபிடித்தவர் அவர் வந்து முள்ளுமலர் வெற்றி பெற்ற பிறகு கூட கார் வாங்கல ஆட்டோல தான் போவார் நான் அவரை பார்ப்பதற்காக நடிகை லட்சுமி அம்மா வீட்டு எதிரே ஒரு காலனியிலே கூடிய மனோபாலாவிற்கு தெரியும் அவரும் மகேந்திரன் சாரிடம் உதவி இயக்குநராக வேண்டும் என்று ஏகப்பட்ட தடவைகள் அலைந்தவர் அதை பெருமையோடு சொல்லிக் கொள்வார் அவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படித்து விட்டு நாங்கள் வேலை செய்கிற போது அங்கு வந்து எப்படியாவது வேலையில் சேர்ந்து விட வேண்டும் என்று அலைவார் அந்த சீத்தாம்மா காலனியிலே அவர் இறங்கி முழுமலரும் சக்சஸ்க்கு பிறகு கூட நடந்து ஆட்டோ பிடிக்க சாங்கோ வரை வந்து அங்கிருந்து ஆட்டோ விலை ஏறி அப்படித்தான் கிளம்புவார் அவருக்கு ஒரு நெருக்கடி நேரத்திலே கார் எப்படியாவது பல குழந்தைகளை குடும்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக தான் கார் வாங்கினார் அந்த கார் வாங்கி கூட அவர் ஒரு நாளும் பின் ஆசனத்திலே ஒரு ஒரு அப்படி கையை நீட்டி முதலாளித்துவ உணர்வோடு ஒரு நாளும் அமர்ந்ததில்லை அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி முன்னாடி உட்கார்ந்துருப்பார் நாங்கள் எல்லாம் இயக்குநர்கள் மாதிரி பின்னாடி உட்கார்ந்துருப்போம் இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கும் இந்த அதே மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் எப்பொழுது பாடல் கொடுத்தாலும் டைரக்டர்கிட்ட டைரக்டர் எப்படி அதை படமாக்கி விட்டு வந்திருக்கிறார் என்பதை பார்ப்பதில் தான் குறியாக இருப்பார் எங்கே என்ன எப்படி ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவ்வளவு ஆவலாக இருப்பார் அதே மாதிரி டைரக்டர் செய்வார் இந்த மேட்டுப்பாளையத்தில் உதிரிப்புகள் ஷூட்டிங் நடக்கிற போது கூட இரண்டு நாட்கள் மட்டும்தான் ஊட்டிக்கு சென்றோம் அழகிய கண்ணே உறவுகள் நீயே அந்த பாடல் எடுப்பதற்காக ரெண்டே நாள் அதுவும் ஒரு லிமிட்டட் டெக்னீஷியன்ஸோட போயிட்டு திரும்ப மேட்டுப்பாளையம் வந்து விட்டோம் அதிகபட்ச செலவென்றால் 11:30 மணிக்கு ஒரு மோர் கொடுப்பார்கள் அவ்வளோதான்
வேற அதான் சொல்றேன், நாகரா கூட கிடையாது. டைலாக் அண்ணனுக்கு அந்த டேப் ரெக்கார்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி இரவு பாரத் பவன் என்கிற அந்த லாட்ஜுக்கு வந்து அப்படியே அதை காப்பி எடுத்து டப்பிங் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி நியாண்டோ இல்லை இது கம்ப்யூட்டர் எந்த வசதியும் கிடையாது. லூப் சிஸ்டத்தில் டப்பிங் ஒவ்வொரு லூப்பாக டப் செய்ய வேண்டும். இதையெல்லாம் ஜானி வரைக்கும் கூட ஜானி டைமில் ஸ்ரீதேவி அவர்கள் வந்து அதே மாதிரி லூப் சிஸ்டத்தில் வீனஸ் தியேட்டரில் தான் டப்பிங் நடந்தது. எனக்கு என்னவென்றால், ஆற்றல் உள்ள உதவி இயக்குநர்களை அடையாளம் காணுகின்ற இயக்குநர்கள் மிக மிக குறைவு. அதை வந்து வளர்த்து விடக்கூடிய இயக்குநர்கள் மிகவும் குறைவு. அந்த வரிசையில் என்னை உதிரிப்பூக்கள் கம்போசிங்கில் உட்கார வைக்கிறப்பவே டைரக்டர் வந்து, கண்ணன் நல்ல பாட்டு எழுதுவார், கவிதை பிரமாதமாக எழுதுவார், தமிழ் படிச்சிருக்கிறார் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய பட்டப்படிப்பு முடிப்பதற்கு முன்னடையே அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டேன். ரிசல்ட்டே வரல, டிகிரி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டேன், ரிசல்ட் வருது, தமிழில் யூனிவர்சிட்டி ரேங்க் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, கண்ணன் நீங்கள் நேராக போய் எம்ஏ படிங்க, எம்ஃபில் பண்ணுங்கள், டாக்டரேட் வாங்க. அவர் அன்று சொல்லிய வார்த்தை இப்போ எனக்கு வந்து என்னுடைய சில ஆராய்ச்சிகளுக்காக டாக்டர் பட்டம் கிடைத்தது. ஆனால் அவர் வந்து என்னை மேலும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு உதவி இயக்குநரை தன்னுடைய பிள்ளை போல் பாவித்த ஒரு மனப்பாங்கு அவருக்கு உண்டு. நான் அவர்கிட்ட முதல்ல செஞ்ச வேலையை ஒரு இரவு குமுதம் அப்போ போனஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதில் வந்து ஒரு முள்ளு மலரும் சக்ஸஸை பற்றி அதுக்காக தனியாக ஒரு புத்தகம் சிறு புத்தகமே வெளியிட்டாங்க, அதைத்தான் முத முதல்ல எழுத சொன்னார். நான் எழுதி கொண்டிருந்தேன், இரவு நெடுநேரம் ஆகிவிட்டது. நெடுநேரம் ஆன பிறகு கூட அவர் வந்து உடனே சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது எங்கே போய் இரவு நேரத்தில் 78 இரவு நேரத்தில் எங்கே போய் சாப்பிடுவேன் அப்படின்னு தோசை தயிர் சாதம் எல்லாம் கொடுத்து விட்டு பாரிவள்ளல் என்கிற அப்போது இருந்த பிஆர்ஓ அதற்கு சாட்சி. அவர் பாரிவள்ளல் டூ வீலரில் கிளம்பி விட்டார். நான் கிளம்ப தயாராக இருந்தபோது, கண்ணன் நில்லுங்க, உங்களுக்கு பஸ் எதுவும் கிடைக்காது என்று என் பாக்கெட்டில் பணத்தை திணித்து, நீங்கள் ஆட்டோவில் போங்க என் முதல் வேலை. நானானால் அந்த பணத்தை பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஒரு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையோடு அங்கிருந்து கோடம்பாக்கம் வரை நடந்தே வந்தேன். ஏனென்றால் ஒரு மிகச்சிறந்த இயக்குநரிடம் நாம் உதவியாளராக சேர்ந்து விட்டோம் என்கிற செருக்கு இருமாப்பு கர்வம் எல்லாமே எனக்குள்ளே இருக்க, என் கால்களுக்கு நடக்க ஒரு அலுப்பு தட்டவில்லை. அந்த அளவிற்கு அந்த கௌரவத்தை கொடுத்தவர். அங்கிருந்து அவர் எழுதுகிறார் என்றால் அவர் என்ன எழுதுகிறார் என்று நான் இங்கிருந்து காப்பி எடுப்பேன். அவருடைய ஸ்ட்ரோக், அந்த எழுத்து எப்படி போக, வண்ண வண்ண ஸ்கெட்ச் பென்கள் வைத்து கொண்டு எழுதுவார். ஆனால் அது எல்லோருக்கும் புரியாது. இதை ராஜேஷின் சகோதரர் சாம்சன் கூட எங்களுடன் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர் பதிவு செய்திருந்தார். அந்த எழுத்துக்களை தெரிந்து கொள்ள வல்ல ஒருவர் அவர் கண்ணன். ஏனென்றால் என்னோடு பல பேர் போட்டி போடுவார்கள், எப்படியாவது நாமும் அதை பார்த்து எழுதிவிட வேண்டும் என்று. ஆனால் அதுக்கெல்லாம் நானே வந்து மற்றவங்கள்லாம் சொல்லாத நிகழ்ச்சிகளை சொல்கிறேன்னா, இந்த உதவி இயக்குநர்களுக்கும் இயக்குநர்களுக்குமான அந்த ஒரு உறவு என்பது இருக்கிறது இல்லையா. சென்னையில் புயல் அடித்தது, நான் அவரிடம் வேலை செய்கிற போது ஒரு 7-8 நாள் சென்னையை போட்டு வாங்கியது. அப்போது அந்த 7 நாளும் அவர் கூடவே சவேரா ஹோட்டலில் நானும் இருந்தேன், இளையராஜா ஃபேமிலி எல்லாருமே. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் லெனின் சார், இளையராஜா அவர்கள், அதே மாதிரி வந்து அசோக் குமார்ஜி, இப்படி மிகச்சிறந்த திறமையான ஒரு கலைஞர்களோடு வேலை செய்கிற பாக்கியம், ஏணிப்படிகள், பகலில் ஒரு இரவு, காளி, ரிஷி மூலம், ஹிட்லர் உமானா போன்ற படங்களில் பணியாற்றிவிட்டு, இந்த உதிரி பூக்கள், பூட்டாத புட்டுக்கள், மெட்டி, நண்டு, ஜானி, நெஞ்சத்தை கல்லாதே, கை கொடுக்கும் கை என்று மிகச்சிறந்த வெற்றி படங்கள், அதுவும் தமிழ் திரைப்பட உலகின் பொற்காலத்தில் நான் எல்லா படங்களிலும் அவருடன் இணைந்தேன் இருந்தேன். மிகப்பெரிய கொடுப்பினை என்னவென்றால், நான் மீண்டும் அவருக்கு உடல் நலக்குறைவு காரணமாக அவர் புதுக்கோட்டையிலே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது, எனக்கு வாய்ப்பு பாருங்கள், என்னையும் புதுக்கோட்டைக்கு இயற்கை அழைத்து கொண்டு சென்றது. கருப்பழனியப்பன் அவர்கள் இயக்கத்தில் புகழேந்தி ஆகிய நான் படத்தில் அவர் அருள்நிதியின் ஒரு காட்ஃபாதராக நடிப்பதற்காக அங்கே இருந்தபோது தான் அவருக்கு முதலாக உடல் நலம் குன்றியது. அப்போது ஐசியூவில் இருந்தார். நான் அருள்நிதியின் தந்தையாக நடிப்பதற்காக அங்கே அப்போது தான் நுழைகிறேன், உடல் நலம் இல்லை என்றதும் ஐசியூவில் சென்று பார்த்தேன்.
அப்போதுதான் ரஜினி சார் கூட ஃபோன் பண்ணி பேசிக்கொண்டிருந்தார், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று. எனக்கு தெரிந்து அவர் என்னை பார்க்கிற போதெல்லாம் ஏதாவது அவருக்கு ஒரு டைட்டில் தோன்றியது என்றால், அண்ணன் எழுதுங்கள், உங்க கையில பார்த்த பிறகுதான் அந்த டைட்டில் நல்லா இருக்கா இல்லையான்றத நான் அப்படி ஒரு அவருக்கு அவர் அழகியல் உணர்வு ரசனை இருந்தது. அந்த நான் இது எல்லாமே என்ன சொல்றேன்னா, இது எனக்கு கிடைத்த மரியாதை இல்லை, நன்றாக வேலை செய்கிற உதவி இயக்குநர்களுக்கு கிடைக்கிற மரியாதை. அதனால் நான் இன்னைக்கும் சொல்றேன், நான் தலை சிறந்த இயக்குனர் என்று நான் ஒரு நாளும் மார்தட்டி கொள்ள மாட்டேன். ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறந்த உதவி இயக்குனர் என்கிற கர்வம் எனக்கு இன்றும் உண்டு. எங்கு போனாலும் நான் அதை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் வந்து உடனே ஒன்று மட்டும் அவர் என்கிட்ட சொன்னார், நண்டு டைம்ல விஜிபியில் நாங்கள் டிஸ்கஷன்ல இருந்தப்ப, கண்ணன் நீங்க ஒரு நல்ல படம் பண்ணி சமர்ப்பணம் மகேந்திரன் அவர்களுக்குன்னு போடணும், சிவசங்கரி கதையை நாங்கள் எல்லாம் படித்து அதற்காக தயாராகி கொண்டிருந்த போது. ஆனால் எனக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது, எப்படியாவது இவரிடம் பாராட்டு வாங்க வேண்டும், இவர் எனக்கு பாட்டு கொடுத்தார், அள்ளி தந்த பூமி, அன்னையல்லவா, உலகம் பூரா என்னை தெரிய வைத்தார், அதற்கு பிறகு மெட்டீரியல் எழுத வைத்தார், அதற்கு பிறகு தொலைக்காட்சிக்காக ஒரு சேனலுக்காக நாங்கள் பாட்டு பண்ணோம், வி குமார் இசையில் என்னை எழுத வைத்து சுகாசினி ராஜேஷையும் நடிக்க வைத்தார், நிறைய சம்பவங்கள், நிறைய நிகழ்ச்சிகள், அவர் பர்த்டேக்கு அவரே அப்படியே கிச்சனுக்கு போவார், இதெல்லாம் வந்து நினைச்சா கண் கலங்குது, அவரே வந்து எடுத்து சுட சுட என் கையில் அப்படி தட்டில் கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க கண்ணன் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி நடிகர்கள், எனக்கு தெரிந்து வறுமையில் வாடிய நடிகர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டதே இல்லை. பார்த்தீங்கன்னா சாமி கண்ணு, குமரிமுத்து, இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் படத்தில் நடிக்க வைப்பார். இன்றைக்கும் நான் இங்கே இருக்கிற இயக்குநர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எவ்வளவோ உதவி இயக்குநர்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், இயக்குநர்களே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். தயவு செய்து இங்கே இருக்கிற உதவி இயக்குநர்கள் இயக்குநராக மாறுகிற போது யார் கஷ்டப்படுகிற உதவி இயக்குநரோ இயக்குநரோ இருக்கிறார்களோ அவர்களை முதலில் கூப்பிட்டு நடிக்க வையுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு அதுதான் ஏன்னா அவர் அதெல்லாம் செஞ்சார். அவர் பார்க்க போனா சுருளிராஜன், மனோரமா அப்படின்னு கமர்ஷியல் நட்சத்திரங்களோட தான் மற்ற படங்கள்லாம் எழுதினார். எல்லா படமும் எழுதின படம் பார்த்தீங்கன்னா ரிஷிமூலம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதினார். ஆனால் தான் இயக்குகிற படங்கள் இன்று வருகிற போது ஒரு எழுத்தாளனுக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டும் என்று முள்ளுமலர்ல உமாச்சந்திரன்ல ஆரம்பிச்சு அப்படியே உதிரிப்பூக்கள்ல வந்து நம்ம புதுமை புத்தன், அதுக்கு பிறகு சிவசங்கரி, பூட்டாத புட்டுக்கள், பொன்னியிலன் எழுதிய கதை, இப்படி எழுத்தாளர்களுக்கும் அந்த மரியாதை வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அவரிடம் வேலை செய்தது உதவியாளராக இருந்தது அப்படின்லாம் இல்லை, அவர் குடும்பத்தில் ஒருவனாக இருந்தேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, தன்னிடம் வேலை செய்பவர், ஏன்னா சுகாசினி எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா யாரும் வந்து இனம் கண்டு நடிகையாக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும் கரெக்டா கண்டுபிடிச்சார். ஒவ்வொருத்தரையும் மோகன் வந்து காத்திருந்தார் ஒரு மாதம் போல பாங்குறோல, கண்டுபிடிச்சார் இவன் நடிகனா வருவான் அப்படின்னு. அங்க வந்து பாலுமேந்திரா சார் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல பயன்படுத்தி இருந்தார், ஆனா தமிழ்ல எப்படியாவது HMV சிங்கரா இருந்த மோகனை மிகப்பெரிய ஆர்டிஸ்டா மாத்தினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரத்பாபு நான் டப்பிங்காவது பேசணும் இந்த படத்துல அப்படின்னு எல்லா நடிகர்களும் எல்லா கலைஞர்களும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஆரம்பத்துல அவரை வந்து எப்படியே பலாப்பழத்தை பாக்குற மாதிரி தான் பார்ப்பாங்க, வெளியில முள்ளு மாதிரி, ஆனா உள்ள அவ்வளவு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தவர். அவருக்கு உண்மையிலே உதவி இயக்குநர்கள் நன்றி செலுத்தணும், உதவி இயக்குநர்கள் அஞ்சலி செலுத்தணும், உதவி இயக்குநர்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவா இருக்கணும் அப்படின்னா, மிக நல்ல படங்களை நாம வந்து இன்னும் கவனமாக செய்ய வேண்டும். இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு நல்ல படம் பண்ற ஒவ்வொரு உதவி இயக்குநரோட உள்ளத்திலையும் அவர் இருப்பார், ஒரு நல்ல படம் பண்ற ஒவ்வொரு உதவி இயக்குநரோட பேனா முனைகளிலும் அவர் இருப்பார். அதே மாதிரி உதவி இயக்குநரை தன்னுடைய பையனா குடும்பத்தில் ஒருவனா தனக்கும் மேலா நேசிக்கிற ஒவ்வொரு இதயத்திலும் அவர் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்று கூறி இந்த நினைவு அஞ்சலியை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இருந்தது. எழுத்தாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இன்னும் இருக்கிற மற்ற சங்கங்கள்லாம் இணைந்து இது பத்தாது, ஏன்னா இந்த ஏவி எல்லாம் வந்து
ஏதோ ஒரு சின்ன ஒரு சோளப்பொறி அளவுக்கு தான், ஒரு யானை பசிக்கு அவ்வளவு சாதனைகள் செய்த அற்புதமான படங்கள் எங்கிட்ட இருக்கு. அவரோட படங்கள் நம்மகிட்ட இருக்கிற காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, யாரும் கேட்கறது இல்ல, பகிர்ந்துக்கிறது இல்ல. நான் உதவியாளன் என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு கேட்டா நான் அத்தனை படங்கள் கொடுப்பேன், அவரை பற்றி விவரங்கள் தருவேன், அவரை பற்றி பாடல்கள் தொகுப்புகள், அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு அவர்கிட்ட கேட்டா கூட அவர் பேச மாட்டார். நான் பேசி இருக்கிறேன் 3 நாட்கள் 4 நாட்கள் அதற்காக. ஏன்னா அதற்கான உரிமை தகுதி. இன்னொன்னு சொல்ல போன அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு, கதை கதையாய். ஒவ்வொன்றும் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டா 4 நாள் அந்த படத்தை பத்தி பேசலாம். அதனால் தயவு செய்து மிகப்பெரிய அடையாளத்தை எழுத்தாளர் சங்கம் மூலமாக ஒரு நாள் மிகப்பெரிய அளவில் திரையுலகத்தை எல்லாம் கூட்டி நடத்த வேண்டும் என்பதை எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளாகவே இங்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.